இன்னொன்று முடிகுண்டான் வாஞ்சிநாதன் அப்படின்னு ஒரு பக்தர், முடிகுண்டான் தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்க அங்கே இருக்கிறவர். அவர் வீட்டில் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை பெரியவாள்கிட்ட சொல்லி ஆறுதல் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வர்றார் காஞ்சிபுரத்துக்கு. இவர் வெயிட் பண்ணி இருந்தார். பெரியவா வந்தா என்ன வாஞ்சி எங்கே வந்த அப்படின்னு, இல்லை ஒரு முக்கியமான பிரச்சனை, வீட்டில் ப்ராப்ளம், அதை பெரியவாள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு. என்ன உனக்கு ப்ராப்ளம், என்ன போ பிரச்சனை அப்படின்னு அவர் ஏதோ சொன்னார். கேட்டுண்டா, கேட்டுன்ட்டு உடனே சொல்கிறா, இதை சொல்கிறதுக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்த அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறேன், உங்கள் அத்தில் தான் என் படம் வச்சுருக்கேன் இல்லையோ, அதிலேயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. அது எப்படி முடியும், எங்கேயோ முடிகொண்டானில் இருக்கிற படமும் காஞ்சிபுரத்தில் இவர் மடத்தில் இருக்கிற ஆளும் ஒன்றா அப்படின்னு. ஒன்று, இது யார் சொல்கிற, அவரே சொல்கிறார். இந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு இவ்வளோ தூரம் என்னை நேராக பார்த்து சொல்லணும்னு வந்த ஆத்துலேயே உன் படத்தை என் படம் இருக்கொல்லி முன்னாலேயே சொல்லியிருக்கலாமே. இவர் அந்த படத்தை வச்சு வீட்டில் அவள் வீட்டில் ஒரு கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கு வாசலில் பந்தல் போட்டு பிரமாதமாக கல்யாணம் நடக்கிறது. இந்த பெரிய படத்தை கொண்டு இந்த பந்தலில் பின்னால் அந்த மூங்கில் கட்டியிருக்கா, கட்டி வச்சு கல்யாணம்லாம் முடிஞ்சு போயிடுத்து. இந்த கிராமத்துலாம் லேசில் பந்தல்லாம் வைக்க மாட்டாள், ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கும். அப்படி ஒரு வாரம் ஆச்சு இந்த பந்தல் இருக்குது. திடீர்னு ஒரு நாளைக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரத்தை பார்த்தா எய்த்தாப்பில் அந்த பந்தல் இருக்கிறதுனால இந்த கிழக்கேந்து வெயில் அந்த படத்து மேலே அடிக்கிறது, இந்த கண்ணாடியில் அடித்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ தான் இவர் கவனிச்சார், இந்த கல்யாண மக்களத்தில் பெரியவா படத்தை கொண்டு இங்கே மாட்டினோம், அதை திருப்பி உள்ளே கொண்டு வைக்கணுங்கிறதெல்லாம் மறந்து போயிடுத்து அந்த மற்ற வேலையில். இந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த வெயில் மேலே பட்டு அப்படி ரிஃப்ளெக்ஷன் வந்தோடனே இவருக்கு ஞாபகம் வந்தது. உடனே கிட்டக்கு போன, அடாடா உடனே கூட வீட்டில் இருக்கிற கூப்பிட்டு சொன்னேன், பார்த்தியா எல்லா சாமானையும் உள்ளே எடுத்துன்னு போய் வச்சோம், பெரியவா படத்தை கொண்டு உள்ளே வைக்கலையே அன்ட்டு வெயில் வேறப்படுறது அப்படின்னு கூட இருக்கிறவர்கிட்ட சொன்னார். அவர் உடனே சொன்னார், என்ன பெரியவா படத்து மேலே தானே வெயில் படுதுன்னு, பெரியவா மேலே வெயில் போடாப்புல கத்திரையில், என்ன பெரியவாளுக்கு வேர்க்கவா போகிறது, பெரியவா படம் தானே வெயில் பட்டால் வேர்க்குமா அப்படின்னு. ஆனால் என்ன ஆச்சரியம், இப்படி கேட்டவுடனே கிட்டக்க போனால் அந்த படத்தில் முத்து முத்தாக வேர்வேன். இவர் அந்த ஷாக்கில் பயந்து போய் என்ன தெரியுமா அப்படின்னா, படத்தை கேட்டல ஓடி போய் விசிறி எடுத்துன்னு வந்து விசிற ஆரம்பிச்சிட்டார். இன்னமும் அங்கே முடிகுண்டானில் வச்சுருக்கான், வெயில் படாத வச்சுருக்க. அந்த படத்தை தான் சொல்கிறா, உனக்கு இனிமேல் பிரச்சனை அப்படின்னா இங்கே வந்தால் சொல்லணும், அதான் ஆற்றுல தான் படம் இருக்கே அதுக்கு முன்னாலேயே சொல்லக்கூடாதோ அப்படின்னு. இதுலேயும் தெரியுது, நாம் ஈஸ்வரனை இனிமேல் இப்படி தான் வச்சுக்கணும், அப்படி தான் வைக்கணும், இங்கே தான் இருக்கிற, அங்கே தான் இருக்கிற அப்படின்னு எந்த ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளேயும் கொண்டு வரணுங்கிறது அவசியம் இல்லை. பாவனா மாத்திர சந்துஷ்டாய் நம்ம திருப்பி திருப்பி அதுதான். என்ன பண்ணுன்னு, நம்ம வீட்டில் இவர் இருக்கார் அப்படின்னு நினச்சிருந்தா இது படம் இல்லை இது பெரியவர் அப்படின்னு நினச்சிருந்தா நம்மளோட பேசும், இது கல் இல்லை பிள்ளையார்னு நினச்சிருந்தா பேசும், நீ கல்லுன்னு நினச்சா கல்லாகவே இருக்கும், கடவுள்னு நினச்சா கடவுளாக இருக்கும். அதுதான் அந்த நம்மளோட நம்பிக்கையை பொறுத்தது தான் அங்கே ரியாக்ஷனை வழிய. இதைத்தான் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால் மகான்களை இங்கே தான் இருக்கார் அங்கே தான் இருக்கார் இப்படி தான் அப்படி தான் நம்ம ஒரு எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லாத நாம் எப்படி வேணால் பாவிக்கலாம், எங்கே வேணால் நினச்சிக்கலாம், எப்படி வேணால் வழிபடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது. அப்படி இருக்கிறவர் ஏக கால கிருதானேக தர்சனாய நமோ நமஹா அப்படின்னு சொல்லும். அடுத்தது அஷ்டாங்க யோக நிஷ்டாகரிஷ்டாய நமோ நமஹா அப்படிங்கிறது பார்த்தோம். அது இன்றைக்கே பார்த்துட்டோம், எட்டு விதமான அங்கங்களுடைய யோகத்தில் தலை சிறந்தவரே அப்படின்னு. இது எதுக்காக இந்த நாமாவை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே இடத்துல இருக்கிறதே இன்னொரு இடத்துல இருக்க முடியுமா, இங்கே தெரியறதே அங்கே தெரிய முடியுமா, இங்கே பேசுகிறதே அங்கே பேச முடியுமான்லாம் எனக்கு ஒரு வந்ததுன்னால் இதெல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம மட்டும் இந்த யோக சாஸ்திரத்தில் யோகத்தை ரொம்ப கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணினோம்னால் ஈவன் நம்மளால் கூட பண்ண முடியும். அதுதான் யோகசக்தி, யோக பலம். அதுலேயே சொல்லியிருக்கேன், அனிமா மகிமா லகிமா கரிமா எல்லாம் சொல்கிறதோ இல்லையோ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அனிமா அப்படின்னா அணு அப்படின்னு சொல்கிறோம், இருக்கிறதுலே சின்னது அணு அப்படிங்கிறோம். அந்த அணுவுக்குள்ள அணுவாக இருக்கிறாப்புல அத்தனை தன்னை சின்னதாக பண்ணிக்கிறதுக்கு பேர் அனிமா அப்படின்னு பேர்.
இதுக்கு நேர் ஆப்போசிட் மகிமை அப்படின்னா, மகிமைனா பெருசு, பெருசுக்கெல்லாம் பெருசாக்கிக்கிறது. கரிமா அப்படின்னா என்னென்ன, ஒரே கனமாக இருக்கிறது, தூக்க முடியாத வெயிட்டாக இருக்குது. லஹிமா அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது. இதெல்லாம் யோகசக்தினால் இதெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு நிரூபணம் பண்ணி காமிச்சிருக்கான். அப்பேற்பட்ட யோகீஸ்வராக இருக்கிறவருக்கு இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது, இப்படி மெல்ல இருக்கிறது. பெரியவார் பல்லாக்கில் போயிருந்தார், பல்லாக்கு தூக்கினவாடெல்லாம் இன்னமும் இருக்கா. அவர்கள்லாம் சொல்லுவா, சில சமயத்தில் பெரியவானம்னா ஊருக்குள்ளே வரத்தே நடந்து வருவா, பல்லாக்க பாட்டுக்கு ஆள் வெறும் பல்லாக்க தூக்கின்னு வரும், இவர் பின்னால் நடந்து வரோ இல்லை முன்னால் நடந்து போவார். இப்படி ரொம்ப நேரம் இவர் நடந்து போனாக்க இந்த பல்லாக்கு தூக்குறவெல்லாம் வந்து பெரியவர்கிட்ட வேண்டி போகலாம், என்னென்ன எஜமா மேலே ஏறி உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு. பல்லாக்கில் ஏறி உட்காந்துட்டு வரணும், அவளே கேட்பா எதுக்குன்னு, வெறும் பல்லாக்க தூக்க முடியல வெயிட்டாக இருக்குது அப்படின்னு. ஆச்சரியம், இன்னும் அப்படி சொன்னவர் அப்படி ஃபீல் பண்ணினவ இன்னும் இருக்கிறக்கு காஞ்சிபுரத்தில். அவர் சொல்கிறார், எல்லாரும் ஆடு உட்காந்துண்டாக்க வெயிட்டு ஏறும், ஆனால் ஆச்சரியமாக இருக்கும், பெரியவர் ஏறி மேலே உட்காந்துன்னு வந்தால் தூக்கின்னு போகிறது ஈஸியாக இருக்கும். ஓடுவா, ஓடுற வீடியோலேயே இருக்குது, தூக்கின்னு ஓட தான் ஓடுவா, நடக்கலாம் மாட்டா. அவ்வளோ ஓடுறாப்புல வெயிட்டாக இருக்கும். அதே இவர் கீழே இறங்கி வந்தான்னா வெறும் பல்லாக்க தூக்கணும்னா தோளெல்லாம் வலிக்கும், எப்படாப்பா இவர் ஏற போகிறாருன்னு இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் என்ன, யோகி யோகேஸ்வரராக இருக்கிறதுனால அந்த அனிமா மகிமா லஹிமா இதெல்லாம் தான் சாத்தியம். அப்படி இவர் இந்த நியதிகளுக்கு அப்பாற்பட்டு, இயற்கை நியதிகளுக்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கார் அப்படின்னு தெரிகிறது. அதே மாதிரி கடாக்ஷா மோ மாத்திர மோக்ஷேஷ்ச ஜனகாய நமோ நமஹா அப்படின்னு, அதாவது மோக்ஷத்தில் விருப்பமுடையவன், விடுதலை அடையணும்னு ஆசையுடையவன் யார் இருக்கானோ அவனுக்கு இவர் என்ன பண்ணுறார், மோட்சத்தை எப்படி கொடுக்குறார், கடாட்ச மாத்திரத்தினால, இவர் பார்வையினாலேயே கொடுத்துட்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. நிஜமாகவே இப்படிலாம் முடியுமா? முடியும். இவர் பார்த்து தான் இல்லை, இவர் நினச்சா கூட போகிறோம். டாக்டர் வீழிநாதன் அப்படின்னு பெரிய ப்ரொஃபஸர், இங்கே சிஐடி காலனியில் இருக்கார், அவர்கிட்ட பெரியவா பேசிட்டுருக்கா. அவர் காசிக்கு போகிறார், காசிக்கு போகிறேன் அப்படின்னு ஒன்று, காசிக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே காசியில் ஒரு இடத்த சொல்லி, அந்த இடத்துல ஒரு வித்வான் பேர் இருக்கார், ஒரு பெரிய பண்டிதர் இருக்கார், நீ போனால் அவர் எப்படி இருக்கார்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு. இவருக்கு அந்த ஆளெல்லாம் பற்றி தெரியாது, பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். இவர் காசிக்கு போகிறார், காசிக்கு போய் அங்கே கூட இருக்கவாள்கிட்ட கேட்குற, இந்த இடத்துல சொல்லி ஒரு இது மாதிரி வித்வான் இருக்காரவே அவரை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு. அந்த கூட இருக்கிறவா சொன்னால், அந்த இடத்துக்கு வேணால் அழிச்சின்னு போகிறோம், அவரை பார்க்க முடியாதுன்னு. ஏன் இல்லை, மெனக்கிட்டு பெரியவா சொல்லியிருக்காளே, அவர் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுன்னு வர சொல்லியிருக்காளே அப்படின்னு. என்றைக்கு விசாரிச்சுன்னு வர சொன்னா பெரியவா அப்படின்னார். இல்லை, நான் போன வாரம் பெரியவா மடத்துக்கு போயிருக்கிறதே, போன திங்கக்கிழமை போயிருந்தேன், திங்கக்கிழமை அன்றைக்கி விசாரிச்சா அப்படின்னு. அப்படியா அப்படின்னார். உடனே அவர் சொல்கிற, திங்கக்கிழமை அன்றைக்கி தான் அவர் காலமானார் அப்படின்னு. இன்னும் பார்த்தா எக்ஸாக்டாக என்னென்னார், எந்த டயத்தில் பெரியவா காஞ்சிபுரத்தில் வீழினாதன்ட்ட, அப்படியா காசிக்கு போகிறியா, காசிக்கு போனால் எங்கிட்ட ரொம்ப பக்தியாகவும் இருக்கார், அந்த வித்வான் இருக்கார், அவர் எப்படி இருக்கார்னு விசாரி அப்படின்னு. ஆனால் பார்த்துட்டுவான்னு சொல்லலை, எப்படி இருக்கார்னு விசாரி அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னர், க்ளோஸ்னு அர்த்தம். எந்த எக்ஸாக்டாக எந்த டயத்தில் இவர் கேட்குறார் அப்படின்னார், எந்த டயத்தில் அந்த ஜீவன் அங்கே ஆவி பிரியறதோ காசியில், இங்கே காஞ்சியில் பெரியவா அவரை நினைக்கிறா அப்படின்னா இதுதான் அவருக்கு மோட்சம் அப்படிங்கிறதுக்கு. பெரிய ஆர்கியலாஜிக்கல் சர்வேயில் பெரிய அத்தாரிட்டியாக இருந்தவர் சிவராமகிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு, டெல்லியில் இருந்தார். இந்த டெல்லிக்காரெல்லாம் சேர்ந்துன்னு அங்கே பெரிய சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்னு வச்சுட்டு அதில் பல நல்ல காரியம்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, பண்ணியிருந்தா. அதில் இவரும் ஒன்று சீஃப். அந்த டெல்லிக்காரெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பிக்ஷாவந்தனம் பண்ணுறதுன்னு வருஷத்துக்கு ஒரு நாள் இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து பண்ணுவாள். இந்த பிக்ஷாவந்தனத்துக்காக வந்திருக்கா, வந்திருக்கிறதே பெரியவா எல்லாரையும் விசாரித்தா, யாரெல்லாம் வந்திருக்கா, எல்லோரும் வருஷா வருஷம் வருவா, எல்லாரையும் விசாரிக்கிறது
அவர் சொன்னார், அந்த சிவராமகிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்கார், இந்த தரம் என்னால் வர முடியல, எவ்ரி இயர் வருவர், இந்த தரம் எனக்கு வர முடியல, அதனால் என்னோடய நமஸ்காரத்தை பெரியவாள்கிட்ட சொல்லுங்கோ, நான் நேராக வர முடியல, என்னோடய நமஸ்காரத்தை பெரியவாளுக்கு தெரிவிங்க அப்படின்னு. உடனே அதில் வந்தவா சொன்னான், சிவராமன் ரொம்ப குறப்பட்டார், அவரால் வர முடியலையா, நமஸ்காரத்தை தெரிவிக்க சொன்னார் அப்படின்னு. அடுத்த வார்த்தை அப்படியா, என்னது இன்னும் இருக்கானாவோ அப்படின்னு. இது கேட்டோன்னு பயந்து போயிட்டவா, என்னையா இது இவர் இப்படி புசுக்குன்னு இப்படி சொல்கிறாரு. நம்ம ஊருக்கு வந்து முந்தானத்துக்கு தான் கிளம்பி வந்திருக்கோம், வரத்தே நம்மளை எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்தால் நமஸ்காரம் சொல்லுங்கன்னு இத்தனை சொல்லி இருந்துச்சு, பிரிவான திடீர்னு இப்படி கேட்குறேன், என்ன சிவராமகிருஷ்ணன் இன்னும் இருக்கானா அப்படின்னு. இவன் என்ன சொல்கிறது, இல்லை இல்லை சௌக்கியமாக இருக்க, நமஸ்காரம் பண்ண சொன்னேன்னு பெரிய வேணும்னா அதோட விட்டுட்டா அவ்வளோதான். ஆனால் வேடிக்கை என்ன அப்படின்னு, அப்புறம் இவ அன்றைக்கி பிக்ஷாவந்தனம் முடிஞ்சு ரூமுக்கு வரா, ஹோட்டலில் ரூம் எடுத்துனுக்கா, ரூமில் கிளம்பிட்டு அப்புறம் மறுநாளை கிளம்பி வரப்போகிறா. அந்த காலத்தில் இந்த டிரான்சிஸ்டர் ரேடியோ சில நியூஸ்லாம் கேட்பேன், நியூஸ் வச்சா ரொம்ப உலக புகழ்பெற்ற ஆர்கியலாஜிக்கல் தொல்லியல் நிபுணர் சிவராமகிருஷ்ணன் நேற்று காலமானார் அப்படின்னு நியூஸ். இவளுக்கு நிஜமாகவே பயந்து போயிட்டான். முந்தானேத்திக்கு நம்ம பார்க்குறதே சௌக்கியமாக இருந்திருக்கு, போயிட்டு வாங்க நமஸ்காரம் சொல்லி இத்தனையும் சொல்லியிருக்கார், நம்ம ஒரு நாள் ட்ரெயினில் வரத்துக்குள்ளே இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னார். ஆள் க்ளோஸு, அது அவர் க்ளோஸ் ஆனது இருக்கட்டும், சிவராமகிருஷ்ண நமஸ்காரம் பண்ண சொன்னால் என்னது இன்னும் இருக்கானாவோ அப்படின்னா, ஏன் அப்படின்னா, அவ்வளவு கைங்கரியம் பண்ணினவர் இன்னும் இருக்கார் போயிட்டார் அப்படின்னு எப்படி இண்டிகேஷன் அப்படின்னார். அவள் எங்கே போகிறான்னு சாதாரணமாக போகல, அவர்களுக்கு என்ன கதி கிடைக்கணுமோ மோட்சம் கிடைக்கணுமோ அதுக்கு பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்னன்னார், இவர் அந்த சமயத்தில் நினைக்கிறது தான். நாம் அந்திம காலத்தில் கடவுளை நினச்சாலும் நமக்கு மோட்சம், ஆனால் கடவுளே நம்மளை நினச்சார்னா அந்திம காலத்தில் நிச்சயம் மோட்சம் இல்லாத வேறு என்ன கிடைக்க முடியும் அப்படின்னா, இதான் கடாட்ச மாத்திர மோக்ஷேஷ்ச ஜனகாய நமோ நமஹ அப்படின்னு. யார் இதுக்கு ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம், இவரோட கடாட்சம் பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் மோட்சம் கிடைக்கிறது, இவரை பார்க்கணுங்கிறது இல்லை நினச்சாலும் கிடைக்கிறது, இவரை நினச்சாலும் கிடைக்கிறது, இல்லை அவர் நம்மளை நினச்சாலும் கிடைக்கிறது. ராமாயணத்தில் வால்மீகி அதானே சொல்கிறார், யாரெல்லாம் ராமரை பார்த்துருந்தாலோ அவர்கள்லாம் பாக்யசாலிகள், யாரெல்லாம் ராமனால் பார்க்கப்பட்டாலோ அவர்களாமும் பாக்யசாலிகள் அப்படிங்கிற. இது பார்க்கறது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நினைக்கிறாலோ சரி நினைக்கப்படுறாலோ சரி அத்தனை பேருக்கும் அப்படின்னு. இப்படி பல விதத்திலையும் இவரோட நாமம் பொருத்தமாக இருக்குங்கிறதுக்கு சொல்ல வந்தும், மயிலை ஆண்டு விழாவில் எப்பொழுதும் அன்னதானம் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, அந்த அன்னதானம் நாளை காலை இங்கே நடக்க போகிறது, அதுக்கு தான் இந்த உண்டியில் எடுத்துகிட்டு வர முடிஞ்சவர்கள் கலந்துக்கலாம். அடுத்தது கோபிராமண ஹிதாசக்த மானசாய நமோ நமஹா அப்படின்னு, அதாவது பசுக்கள் அந்தணர்களெல்லாம் காப்பாத்திரத்தில் எப்பொழுதும் மனசில் ஆர்வம் உள்ளவரே அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு பேசிகிட்டே இருக்கார், திடீர்னு கூட இருக்கிறவர்கிட்ட கேட்க, அம்மாவை விற்கலாமோ தாயாரை விற்கலாமா அப்படின்னு. திடீர்னு ஒருத்தட்ட கேட்டால் என்ன பண்ணுறது, அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. உடனே அடுத்தது கேட்குற, இல்லை வயசாகிடுத்துனா வயசான தாயாராக இருந்தால் விற்கலாமான்னு. உடனே கூட இருக்கிறவர் சொன்னார், வெறும் அம்மா வித்தாலே ஒத்துணும் வாங்க மாட்டேன், இன்னும் வயசான அம்மா வித்தா யார் வாங்குவார்னர், வாங்கிறதுக்கு ஆள் இருந்தான்னா வைப்பா, யார் வாங்க ஒத்துணும் வாங்க மாட்டா அப்படின்னு. உடனே பெரியவா, ஆ நீ என்னமோ அப்படின்னு சொல்கிற, ஆனால் இப்போ தான் தனம் லாரி லாரியாக விற்கிறா, வாங்கிறதுக்கு ஆள் இருக்கிறதுனால தானே விற்கிறா அப்படின்னு. என்ன அப்படின்னா, பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு, இந்த கறவன் என்ன மாடெல்லாம் எல்லாரையும் என்ன பண்ணுறா, கொலைக்கு அனுப்புகிறா வித்துடுறா, இது நியூஸில் வந்திருக்கு. இதை காமிச்சு சொல்கிறா, இதைத்தான் சொன்னேன், நீ அம்மாவை விற்கலாம் அப்படின்னாக்க ஏதோ நம்மளோட பெத்த தாயார்னு இல்லை, ஒரு மனுஷனுக்கு மூணு தாயார், முதல்ல நமக்கு இந்த உடம்பை கொடுத்து சுமந்து பெக்கிற தாயார் ஒரு தாயார், அடுத்தது நமக்கு பால் கொடுத்து நம்ம உடம்பை வளர்க்குற கோமாதா ஒரு மாதா,
நம்ம இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து, மடியில் இடம் கொடுக்குறாப்புல, தாயார் மடியில் இடம் கொடுக்குறாப்புல இடம் கொடுத்து நம்மளை காப்பாற்றுற இந்த பூமி பூமாதா. அதனால் மாதா, கோமாதா, பூமாதா, இந்த மூணும் ஒரு மனுஷனுக்கு அம்மா. இதில் என்னன்னு சொல்லப்போனால், பெத்த தாயாரானும் கொஞ்ச நாள் தான் மடியில் போட்டுக்கிறா, கொஞ்ச நாள் தான் பால் கொடுக்குறா. ஆனால் இந்த பூமாதாவும் கோமாதாவும் தான் நம்ம கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் நமக்கு மடியில் இடம் கொடுக்கறது, பால் கொடுக்கறது. ஆனால் என்ன பண்ணுறோம், அது கொடுக்குற வரைக்கும் பாலை சாப்பிட்டு, தயிரை சாப்பிட்டு, வெண்ணெயை சாப்பிட்டு எல்லாம் பண்ணி அது கறவை நின்று கொடுத்தோம் அப்படின்னா, நிர்தாட்சணியமாக ஒரு நன்றி உணர்ச்சி இல்லாத அதை கொலைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, இதை விட தாயாருக்கு துரோகம் ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ சொல்கிற ஞானசம்பந்தர் சொல்கிற, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்கவையும் திகு. உலகத்தில் உள்ள கெட்டது அத்தனையும் ஒழியணும்னா போகணும்னா என்ன பண்ணும் அப்படின்னர். இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற, நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா சூழ்க அறநாமமே, அந்த ஈஸ்வரனோட நாமம் சூழ்ந்ததுன்னால் தானே ஒழிய சப்தம் போயிடும். அல்ல வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அப்படின்னு. காரணம் நம்ம முன்னமே சொன்னோம், உலகத்தில் எல்லாத்தையுமே நம்மளோட சக்தியினால் மட்டும் சாதிச்சுனுட முடியாது, நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களும் இருக்குது. அப்படி இருக்கிற அந்த விஷயங்களைத்தான் தெய்வீக சக்தி அப்படின்னு சொல்லி நாம் இனிமேல் மற்ற லாங்குவேஜில் சொன்னோம்னா அதை இயற்கை இயற்கை அப்படின்லாம் சொல்கிறா. ஆனால் நமக்கு அதை ஒரு தெய்வீகமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு நமது மதத்தில். அந்த மழை பெய்யணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு, அந்த மழைக்கு காரணமாக இருக்கிற ஏதோ அதை நாம் ஃபேவரபுளாக வச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்படி நம்மளோட சக்திக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்குது, அதை கண்ட்ரோல் இருந்தால்தான் நம்மளால் இங்கே சௌரியமாக இருக்க முடியும். அப்போது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாம் எப்படி அதை சௌக்கியமாக நமக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கிறது அப்படின்னர். அதுக்கு விஷயங்களை சொல்கிறது தான் வேதத்தோட விஷயம். வேதம் வேதம்னா அது என்ன பண்ணுறது அப்படின்னர், நம்ம கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற நேச்சரை எப்படி கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கிறது, அதை எப்படி நமக்கு ஃபேவரபுளாக அதை மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் வேதத்தோட பெருமை, அந்த வேதங்களில் சொன்ன யாகங்களோட பெருமை. அது ரெண்டும் பர்ஃபெக்டாக இருந்துடுத்துனால் எப்பொழுதுமே இந்த நேச்சரை பற்றி நமக்கு கவலையே பட வேண்டாம், அது நமக்கு ஃபேவரபுளாகவே இருக்கும், நமக்கு சௌக்கியத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தீர்மானமாக சொல்கிறது. அப்படி இருக்கிற அந்த பசுவை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னர், நாம் நினைக்கலாம் இப்போ பேசலாம், எல்லா அனிமல்ஸ் மாதிரி தானே பசு, அதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு, எல்லாரும் இந்த மாதிரி தானே, நம்மளும் 86,000 கோடி ஜீவராசி தான் உலகத்தில் இருக்குது, அதில் மனுஷனும் ஒன்று தான், இப்போ மனுஷனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லார போலையும் பிரைம் மினிஸ்டரும் பிரசிடெண்ட்டும் சீஃப் மினிஸ்டரும் மந்திரிகளும் மனுஷா தானே, அவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக ப்ரொடெக்ஷன், அவள் உயிர் தான் உயிராக, நம்ம உயிரெலாம் உயிர் இல்லையா அப்படின்னா, இதுதான் குதர்க்கம்னு பேர். அதனால் சிலதெல்லாம் ஃபேவரபுளாக நாம் ஜாக்கிரத பண்ண தான் வேண்டியிருக்கு, எல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்றா இருந்தால் கூட சிலதுக்கு சில ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுனால, அதோட பயன் பெருசாக இருக்கிறதுனால அதை ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்க வேண்டிய அந்த பசுவை நாம் கறவை நின்றுத்துனா அனுப்புகிறோம் அப்படின்னா, இது எதை காமிக்கிறதுன்னு, முதல்ல நன்றி கெட்டத்தனத்தை காமிக்கிறது. நம்ம என்ன ஆட்டுப்பாலை குடிக்கிறோமா, நம்ம கழுத பாலை குடிக்கிறோமா, அத்தை பண்ணுறோமா, இத்தை பண்ணுறோமா, வேறு எந்த ஜீவராசிகள்னாலேயும் நமக்கு வேறு ஏதானும் நம்ம உயிர் வாழறதுக்கு ஏதானும் பயன் இருக்கா, இல்லை. ஆனால் பசுனால் மட்டும்தான் நமக்கு இவ்வளோ பயன் இருக்குது, அதனால் அதை நாம் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், காப்பாற்றணும். அதனால் என்ன பண்ணுறோம், அதை விற்கக்கூடாது நமக்கு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருந்தால், வயசாக இருந்தால் கூட எப்படி நாம் காப்பாற்றுவோமோ அதை போல தான் பசுக்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு பெரியவர் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறார். அதுக்கு மேலே சொல்கிறார், இது ரொம்ப முக்கியமாக இல்லையாங்கிறதுக்கு என்ன பண்ணனர், பகவான் தசாவதாரம் பண்ணி இடத்துல ஒரு அவதாரமே பசுக்களை காப்பாற்றுறதுக்குன்னே ஒரு அவதாரம், கிருஷ்ணா அவதாரம் முழுக்கல அவனுக்கு பேரே என்ன, கோபாலன் தான். அப்படின்னா ஒரு பசுவை காப்பாற்றுறதுக்கு ஒரு அவதாரமே பகவான் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸை காமிச்சிருக்கார் அப்படின்னா, நாம் எவ்வளவு அதை முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த பசுவை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், பெருசாக தானே செலவழிக்கணுமா, வேண்டாம். பெரியவர் அதுக்கும் சிம்பிளாக சொல்கிறார், திருமூலர் சொல்கிறார்,
யாவர்க்குமாம் ஓர் பச்சிலை. எப்படி சிவனை பூஜை பண்ணலாம் ஈஸ்வரன் அப்படின்னர். ஒன்றும் வேண்டாம் ஏன், நீ பெரிய காசு பணம்லாம் கொடுத்து வாங்க வேண்டாம், ஒரு வில்வம் இருக்குது இலை அதை தூக்கி அவர் மேலே போடேன் அப்படின்னார். அதான் யாவருக்குமா ஒரு பச்சிலை தூக்கி போடலாம். அதேமாதிரி பசுவை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னர், யாவருக்குமா ஒரு கைப்பிடி அப்படின்னர். ரோட்டில் இருக்கா புல்லு பூண்டுலாம் இருக்கா, அதுலேருந்து ஒரு கையளவு எடுத்து பிரித்து கையால் பறித்து ஒரு பசுமாட்டுக்கு கொடும், கொடுத்தா போகும். கோ சம்ரட்சணம் ஓவர். ஒன்றுமில்லை, ஒரு அவத்திக்கீரை கட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா போகும் அப்படின்னா. எவ்வளோ ரூபா இருக்க போகிறது, 10 ரூபா 5 ரூபா, இங்கே தான் 10 ரூபா 5 ரூபா. இப்படி எளிமையான விஷயங்களில் கூட பசுவை காப்பாற்றலாம். இதுக்கு இன்னொரு ஸ்கீம் போட்டார் என்னென்னர், அந்த வீட்டில் கரிகா வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பிட்டுட்டு அந்த தோலெல்லாம் தூக்கி நம்ம குப்பையில் வேஸ்ட்டில் போடாத, அதை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். கரிகாலெலாம் நமக்கு தோலி எல்லாம் பசுமாட்டுக்கு அப்படின்னு. அதனால் கரிகா தோல் இயக்கம்னே அதுக்கு ஒரு வாலண்டியர் படையெல்லாம் வச்சு பெரியவர் ஆரம்பித்து பண்ணியிருந்தார். அதில் என்ன பண்ணோம் அப்படின்னர், இளைஞர்கள்லாம் சேர்ந்துன்னு வாலண்டியர்ஸ்லாம் அந்தந்த தெருவில் போய் தினம் கரிகா தோலியெல்லாம் வீட்டுக்கு வீடு வாங்கிட்டு அதை கொண்டு பக்கத்தில் உள்ள கோசாலையில் கொடுக்கணும். இப்படி வீட்டுக்கு வீடு கொடுக்க ஆரம்பித்தா மூட்டை கணக்கில் வந்துடும் பெரியவாசராக. இன்னும் ஹோட்டல்லாம் போய் வாங்கினேன்னா இன்னும் நிறையாவே வரும். இன்னும் வீட்டுக்கு வீடு வாங்குறத விட இன்னும் ஹோட்டலில் போய் வாங்கினோன்னா நிறையா வரும். அத்தனையும் இனிமேல் குப்பை தொட்டியில் கொட்டு ரோடெல்லாம் நாசம் பண்ணிட்டு நாரிண்டு வீணாக போகிறதுக்கு அழகாக ஒரு பசுமாட்டு வயத்துக்கு போனால் புண்ணியத்துக்கு புண்ணியமாச்சு. இந்த எல்லா விஷயத்தையும் வீணடிக்காத ரீசைக்கிளை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எல்லா விதத்துலேயும் பயன்பெறக்கூடிய ஒரே மதம் நம்மளோடது தான். இங்கே ஒன்றும் வேஸ்டேஜுங்கிறதே கிடையாது. உனக்கு அரிசி வேணுமா, மேலே இருக்கிற உமி தவிடெல்லாம் வேண்டாமா, மாட்டுக்கு போடும். உனக்கு இனிமேல் நெல் விளையிறதா, அதில் வரத என்ன இந்த குப்பையெல்லாம் இருக்கா வைக்கலாம் இருக்கா, மாட்டுக்கு போடும். நீ எண்ணெய் எடுத்து சாப்பிட்டு ஜம்முன்னு வடை தட்டி சாப்பிட்றியா, அந்த புண்ணாக்கெல்லாம் தூக்கி மாட்டுக்கு போடும். இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு வேண்டாங்கிறது இன்னொருத்தருக்கு வேணும், இன்னொருத்தருக்கு வேணுங்கிறது இன்னொருத்தருக்கு வேணும். இப்படியே தான் நமக்கு ஈஸ்வர சிருஷ்டி கடவுளில் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கார். நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்கள். நம்மெல்லாம் அரிசி சாப்பிட்றோம், மாடெல்லாம் அரிசி வேண்டாம் அரிசி விளையிற வைக்கலை மட்டும் சாப்பிட்றதுன்னு வச்சாரோ ரெண்டு பேரும் சண்டை போடாத இருக்கும். இப்போ அதுவும் அரிசி தான் சாப்பிட்றதுன்னு ஆரம்பித்தா என்ன பண்ணோம், ரேஷன் கடையில் நமக்கு முன்னால் அது வந்து நிற்க முட்டின்ட்டு வச்சுருந்தாருனா என்ன இருக்கும், இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், பேலன்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு வேணுங்கிறது இன்னொருத்தருக்கு வேண்டாம், இன்னொருத்தருக்கு வேண்டாங்கிறது இன்னொருத்தருக்கு ரொம்ப தேவை. இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு, ரீசைக்கிளிங், அவ்வளோதான். ஒன்று எதையும் இங்கே வேஸ்ட்டுங்கிறதே கிடையாது. அதனால தான் நமக்கு இப்படிலாம் சொல்லியது அந்த கரிகா தோல் அப்படின்னு. அந்த கரிகா தோலை அதை கொண்டு போடலாம். இப்படி ஏதோ ஒன்றால் முடிஞ்ச அளவுக்கு கோ சம்ரட்சணத்துக்கு பண்ணு அப்படி தான் சொன்னார். நீ ஒன்றும் பெருசாக காசு செலவழிக்கலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லலை. டென்மார்க்கில் பால் உற்பத்தியில் உலகத்திலே ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற நாடு இருந்தது. அதில் பசுக்கள்லாம் நிறையா இருக்குது, பால் ரொம்ப ப்ராடக்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது அப்படின்ட்டு என்ன பண்ணால், 10,000-க்கும் மேற்பட்ட பசுக்களை ஒரே நாளைக்கு ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு அனுப்புறது தீர்த்து கட்டுறதுன்னு பேப்பரில் வந்திருக்கு, ஹிந்துவில் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு பெரியவா ஷாக், என்ன ஒரே சமயத்தில் 10,000 மாடையா? அப்போ சொல்கிறா, அப்போ தான் சொன்னேன், இந்த பசுக்கள்லாம் காப்பாற்றுறதுக்குன்னே பகவான் கோபாலன்னு அவதாரம் பண்ணினான். ஆனால் அப்படி ஒரு அவதாரம் பண்ணி காப்பாற்றின பசுக்களை இப்படி ஆயிரக்கணக்கில் கொல்றதுன்னு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இதை பார்த்துன்னு சும்மா இருக்கக்கூடாது, இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணார், மீரகின்னு ஃப்ரான்ஸில் ஒரு லேடி, அந்த அம்மா பெரிய கோடீஸ்வரி பெரிய பக்தர், அதேமாதிரி கிரீஸ் நாட்டில் ராணி ஐரணி அப்படின்னு அவள்லாம் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தர். அப்போ பிரதமராக இருந்தவர் ராஜீவ்காந்தி. பெரியவா உடனே ராஜீவ்காந்திக்கு சொல்லி அனுப்ப சொல்லி, இந்த 10,000 மாட்டையும் நம்ம கண் எதிர்க்க அது கொலைக்கு போகக்கூடாது, அதனால் எங்கள் இந்தியாவுக்கு அனுப்ப சொல்லும், நம்ம விலை கொடுத்து வேணாலும் வாங்கிக்கலாம், இங்கே நாம் வச்சுன்னு நமக்கு வேண்டிருக்கு இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது ஒரு பெரிய அரசாங்கத்துக்கு அரசாங்கம் மூலியமாக பண்ணணும். அதனால் ராஜீவ்காந்தியை விட்டு அந்த கிரீக் தேசத்துக்கு சொல்ல சொல்லி அங்கேருந்து அப்புறம் டென்மார்க்குக்கு விஷயம் போய், இதுக்கு இனிமேல் கப்பலில் எடுத்துன்னு வரணும் அப்படின்னா செலவாகும், அதுக்கு இந்த மீரகிங்கிற அந்த கோடீஸ்வரி அந்த அம்மா என்ன பண்ணால் பசுக்கள் அத்தனையும் பெரியவாசிருக்கான்னு எடுத்துன்னு வரத்துக்கு. இப்படி இல்லாமல்
தன் கண்ணெதிர்க்க ஒரு பசுமாடு கூட வதைக்கப்படுறத பொறுத்துன்னு அவரால் இருக்க முடியல, காப்பாத்தினர். ஏன் அப்படின்னர், சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அந்த வேதம் சொல்லியிருக்கு, இந்த வேதமும் பசுவும் இருந்தாக்க உலகத்து அத்தனை பேருக்கும் நல்லது. அப்படின்னா இப்போ என்ன, இவா ரெண்டு பேரும் தான் பர்டிகுலராக, மற்றதெல்லாம் மனுஷா இல்லையா, மற்றதெல்லாம் இல்லையான்னா வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய மரம் இருக்குதுன்னா அந்த மரம் பட்டு போகாது, அதில் நிறையா பழுக்கணும் காய்க்கணும் பூக்கணும்னா என்ன பண்ணுன்னார், வேரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உரத்தை போட்டுட்டோன்னா மரம் முழுக்கலும் பலன் கிடைக்கிறாப்புல. இது ரெண்டும் சௌக்கியமாக இருந்து கொடுத்துன்னா அப்புறம் சொசைட்டியில் அத்தனையும் உலகம் முழுக்கலும் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கலாம். அதனால தான் நாங்கள் முக்கியமாக சொல்லிட்டு, இதைத்தான் இவர் தன்னோட ஆயுஷ் முழுக்கள் மன்னர் கோபிராமண ஹிதாசக்த மானசாய நமோ நமஹா அப்படின்னு. இப்படி இவர் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறத தான் இந்த நாமாவளியில் சொல்லியிருக்கு. இதில் இன்னும் என்ன சிலது அப்படிங்கிறத நாளை மாலை நாம் மீண்டும் சந்திக்கிறோம்.